ஹலோ மக்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் வந்து கோலின் சேட்டைகள சொல்லியிருந்த மாதிரி ஒரு செகண்ட் பார்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது அடுத்த பார்ட்ல நான் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். என்னன்னா, வேற ஒண்ணு இல்ல, இன்னொரு கோழி மூடு, அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் பார்க்கலாம். இதனால பெரிய அகலமான வீடு தான். அதாவது ஒரு குடிசை, ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி தங்குற அளவுக்கு பெரிய வீடு மாதிரி தான் அதை பண்ணியிருக்கிறோம். மேலே வந்து காற்று அடிச்சு இதில் ஓட்டை ஆயிடுச்சு. அதை ஓட்டை ஆனதுனால அதில் குருவிங்கெல்லாம் வந்து வந்து போகும். ஓகே, இதெல்லாம் நான் தான் செட் பண்ணேன் எல்லாத்தையும். ஐ மீன், நான் அப்புறம் தம்பி எல்லாருமே வந்து இந்த இந்த வலை, இதில் வலை தெரியுதா? எஸ், இது ஃபுல்லாமே வந்து கவர்ட். இங்கே தான் வந்து கோழிங்க வந்து நைட் ரெஸ்ட் எடுக்கும். இதனால ஏறி வரிசையில் உட்காந்துருக்குங்க. நான் உங்களுக்கு அதை எப்படின்னு காட்டுறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இது வந்து முட்டை போடுறதுக்காக நாங்கள் உள்ளே வச்சோம். ஏதாவது நான் முட்டை போடுறதுக்கு இடம் இல்லாமல் வந்து கோழிங்க அழிஞ்சிட்டு இருக்குங்க. அதனால இது வந்து முட்டை போடுறதுக்கு தனியாக வந்து உள்ள செட்டப் பண்ணி வச்சோம். இங்கே வந்து முட்டையை போட்டு அப்படியே போயிடும். ஓகே, இது ரெண்டு செட்டப். ஓகே, இங்கே ஒரு ஆள் வந்து முட்டையை வச்சுட்டு குஞ்சு பொறிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஏதோ சுவிட்ச் போர்டு இருக்குது. இங்கே வந்து பிளக் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்குறேன். ஏன்னா எப்பயாவது மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா அங்கே வந்து கூட உட்காந்து செல்ஃபோன் நோண்டலாம், இல்லாட்டி இல்லை லேப்டாப் நோண்டலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கலாம். உட்காந்து சேர் எடுத்து அப்போ வந்து உட்காருவோம். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா நைட் கூட வந்து இங்கே வந்து உட்காருவோம். நானும் தம்பி இல்லாட்டி சும்மா ஏதாவது பேசுறதுக்குனாலும் அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஃபுல்லாமே வந்து சில்லுன் இருக்கும். நைட் ஆச்சுனாலும் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக லைட் போட்டிருக்கிறேன். இங்கே கேலண்டர் இருக்குது, எல்லாமே இருக்கும். நல்ல பழுத்து அப்புறம் வந்து அழுகிற ஸ்டேஜில் உள்ள அந்த வாழைப்பழத்தெல்லாம் பயங்கரமாக சாப்பிடுங்க. கோழிங்க எப்படி சாப்பிடுங்கன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வெங்காயம் அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா போட்டி போட்டு எடுத்துட்டு சாப்பிடும். இது வந்து ஒருவேளை பூட்டி வச்சிருந்தோம் அப்படின்னா, இந்த வலைக்குள்ள பூட்டி வச்சோம் அப்படின்னா அது வந்து பயங்கர ஆக்ரோஷமாகி ஒன்றுக்கு ஒன்று கொத்த ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒன்றுக்கு ரத்தம் வந்துச்சு அப்படின்னா, ஏதாவது ஒன்று வந்து ரத்தம் டேஸ்ட் பண்ணிச்சுன்னா எல்லாமே சேர்ந்து கொத்தி அதை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். அதை வந்து சாகிற அளவு கூட போயிருக்கு. அந்த மாதிரிலாம் ரிஸ்க்கான விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த குஞ்சுங்களோட வயசுலாம் 2 மாதம் தான் ஆச்சு. இதுங்கெல்லாம் வந்து குஞ்சு பொறிச்சு 2 மாதம் தான் ஆச்சு. 1 மாதம் வரைக்கும் நாங்கள் வந்து உள்ளே அடைச்சி வச்சுருந்தோம். அப்புறம் வந்து வெளியே ரிலீஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து உள்ளே வெளியே மேய விட்டாச்சு. இப்போ வந்து ஒரு காக்காவோ மற்றபடி வேறு ஏதாவது பூனையோ வந்து தூக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா ஒரு நல்லா வளர்ந்துருச்சுங்க. அதனால சேஃபாக இருக்கும். இந்த கோழிக்கூட்டில் மட்டும் இல்லை, வெளியும் வந்து தண்ணி வச்சுருப்போம். அங்கே இந்த பிளேட்டில் அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் அது மாதிரி எதையாவது தண்ணி வச்சுட்டு இருப்போம். இதுக்காரனா அது எங்கே எப்போ தண்ணி தேவைனாலும் அதை குடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மரத்தில் தண்ணி பாய்ச்சிருப்போம்ல, அதையும் வந்து எடுத்து கோழி குடிச்சிருக்கோம். எப்போ தேவைப்படும் போது தான் தண்ணி குடிச்சிக்கும். ஏன்னா வந்து தகத்தில் இருந்தால் அது நல்லா இருக்காது. அது உடம்பு சூடான உடம்புன்றதுனால அப்பப்போ தண்ணி குடிச்சிக்கும். அது மாதிரி நிழலில் வந்து எப்போவுமே ரெஸ்ட் எடுக்கும். இது வந்து அந்த கூண்டுக்கு சைடில், அதாவது சைடில் வந்து 2 ஓலை வச்சு அடைச்சிருக்கோம். இதுக்காக நிழலுக்காக. அது மட்டும் இல்லாமல் பெரிய கோழிங்க வந்து முட்டை விடுறதுக்கு இடம் இல்லாமல் சுற்றி சொல்லுவாங்க. இந்த இடத்த வந்து முட்டை விடும் அப்பப்போ. அதனால் சைடில் வந்து ஒரு 8 மணிக்கு குட்டியாக அந்த ஓலை வச்சு அடைச்சிருக்கோம். இது வந்து மண்குளியல். கோழிங்க வந்து சூடான நேரத்தில், வெயில் நேரத்தில் வந்து மண்ணை நல்லா தோண்டி அது மேலேயே போட்டுட்டு அதில் உட்காந்துப்பாங்க. அது மேலே அழிப்பு ஆழமெல்லாம் குழி தோண்டி தெரியாமல் காலெல்லாம் விட்டுருக்கு. அந்த அளவுக்கு நல்லா ஆழமாக குழி தோண்டுங்க. இது என்னென்னா, நம்ம வீட்டில் சமையல் பண்ணியிருப்போம்ல அந்த காய்கறியோட கழிவுகள், இந்த கழிவு வந்து எப்படி சாப்பிடுதுங்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க. வாங்கடா வாங்கடா வாங்கடா. ஆ,
இந்த கோழி குஞ்சுக்கு வந்து தண்ணி தான் எடுத்து நினைக்கிறேன், அதான் வந்து மரத்துக்கிட்ட வந்து குடிச்சிட்டு இருக்குது. இந்த மாதிரி கிட்டத்தட்ட எல்லா மரங்கள்லையும் வந்து தண்ணி இருக்கும், அப்பப்போ அதை குடிச்சிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ காடைங்களுக்குலாம் சாப்பாடு வச்சாச்சு, இது மற்ற கோழிங்களுக்குலாம் சாப்பாடு வைக்கலாம். இந்த ஆஸ்பெஸ்டாஸ் சீட் மேலே வந்து சாப்பாடு வைப்போம், எதுக்காகனா கோழியை கிண்டும் போது வெளியே கொட்டாமல் இருக்கும், அதுக்காக. நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு. குண்டு பையன் குழி தோண்டிகிட்டு இருக்கான் தூங்குறதுக்கு. இப்படி தோண்டி தோண்டி தோட்டத்தில் பாதி செடிக்கு கீழே வந்து ஒரே குழியாக தான் இருக்கும். படுத்தாச்சு குண்டா லக்கி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஷீட்டில் சாப்பாடு போடுறதுனால வந்து எவ்வளோ சாப்பாடு வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மியாகுது அப்படின்னு. இதுவே வெளியே போட்டிருந்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் கிண்டி கிளறி ஒன்று இல்லாமல் ஆக்கியிருக்கும். ஆனால் அந்த ஷீட்டில் போடுறதுனால அந்த சாப்பாடுங்க வந்து வேஸ்ட் ஆகாமல் எல்லா கோழிங்களுக்கு கரெக்டாக போய் சேரும். இது வந்து காஞ்சிச்சுனா கூட அப்புறமா கூட வந்து கோழிங்க சாப்பிட்டுக்கோம். நீங்கள் பாருங்கள். இது என்னன்னு தெரியுதா? இது வந்து அந்த கோழிக்கு சாப்பாடு வச்சு தட்டு கம்மி ஆகிடுச்சு பாருங்கள். மண்ணெல்லாம் கிளறி போட்டு இப்போ சாப்பாடில் ஒன்றுமே இல்லாமல் வெறும் மண்ணாக்கிடும். கோழிகளோட உணவு பழக்கங்கள் அப்புறம் அது வந்து அதுங்க வந்து எப்படி வந்து விளாடிக்கிட்டு இருக்குன்னு எல்லாத்துக்கும் பார்த்தோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் காட்டணும் அதனால அந்த வீடியோ எடுத்தேன். இது காட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் வந்து இதுவே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக போயிட்டு இருக்கு, அதனால வந்து இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. ஒரு ஆள் மாட்டிக்கிட்டாங்க. இதோட இறப்பையை பாருங்கள், உள்ள என்னென்ன இருக்குன்னு. உள்ள நெல், அப்புறம் வந்து முருங்கை இலை, இந்த மாதிரி எதெல்லாம் சாப்பிடுதோ எல்லாமே அதோடய இறப்பையில் இருக்கும். நம்ம டைரெக்டாக பார்த்துக்கலாம் அது எவ்வளோ சாப்பிட்ருக்கு, அது வயிற்றுக்கு போதுமானது சாப்பிட்ருக்கான்றது எல்லாம் டைரெக்டாக பார்த்துக்கலாம். அந்தளவு டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஓகே நண்பர்களே, அவ்வளோதான். நம்ம கோழிக்கூட்டை பற்றி பார்த்தோம், அது மட்டும் இல்லாமல் கோழிங்க வந்து எப்படி சாப்பிடுங்க அதெல்லாம் பற்றி பார்த்தோம். இது மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி காத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.